ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனீட்டா. இன்றைக்கு நாங்கள் சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 3 மீடியம் சைஸ் தக்காளி சிறிய துண்டுகளாக வெட்டியது, 5 காய்ந்த மிளகாய். நீங்கள் இந்த தக்காளி சட்னிக்கு எவ்வளவுதான் தக்காளி போட்டாலும் சரி, அல்லது எவ்வளவுதான் காய்ந்த மிளகாய் சேர்த்தாலும் சரி, இந்த சட்னி சிவப்பு நிறமாக வராது. காரணம், அது அப்படித்தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும், அங்கே அவங்க தார தக்காளி சட்னி நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சட்னி சிவக்காது. அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதோ. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இதன் பெயர் காஷ்மீரி சில்லி. இது காய்ந்த மிளகாய் வகைகளில் ஒன்று. இது காரச்சுவையற்றது, ஆனால் உணவுக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. நீங்கள் இதை இந்தியன் குரோசரிஸ் அல்லது ஸ்ரீலங்கன் குரோசரி ஷாப்ஸில் வேண்டலாம். நான் இன்றைக்கு இந்த காய்ந்த மிளகாயில் 2 சேர்க்க போகிறேன் தக்காளி சட்னிக்கு. சின்ன வெங்காயம் 50 கிராம். நான் 3 வெள்ளைப்பூடுகளை 2 துண்டுகளாக வெட்டி வைத்திருக்கிறேன். மல்லி இலை சிறிதளவு. உங்களுக்கு மல்லி இலை சேர்க்க விருப்பம் இல்லையண்டா, நீங்கள் சேர்க்க வேண்டாம். கறிவேப்பிலை சிறிதளவு. பழப்புளி சிறிதளவு. இஞ்சி 1 துண்டு. ஒலிவ் ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன். தாளிக்க 1 டீஸ்பூன் ஒலிவ் ஆயில், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, கறிவேப்பிலை சிறிதளவு. எண்ணெய் சூடாயிட்டது. நான் இப்போ முதல்ல வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். வெள்ளைப்பூடும் இஞ்சியும் சேர்க்க போகிறேன். கறிவேப்பிலை. காய்ந்த மிளகாய். காஷ்மீரி சில்லி. இப்போ தக்காளியை சேர்க்க போகிறேன். பழப்புளி. தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். இல்லைனா தக்காளி தண்ணி விடும். நீங்கள் அதோட சட்னிக்கு அரைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் சட்னி ரொம்பவே தண்ணியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வெதும்பட்டும். தக்காளி நல்லா வெந்து வந்துட்டுது. நான் இப்போ இதில் மல்லி இலை சேர்க்க போகிறேன். உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ப சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு 1 மினிட் குக் பண்ணிவிட்டு ஆற விட்டு நான் இதை கிரைண்டரில் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைத்தெடுத்த தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டுது. நான் இப்போ இதில் தாளிச்சி கொட்ட போகிறேன். நீங்கள் சட்னியை அரைக்கக்குள்ளே உங்களுக்கு அந்த கலர் காணாதுன்னு ஃபீல் பண்ணினீங்கண்டா, மேலும் 1-2 காஷ்மீரி சில்லியை சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சூடாயிட்டுது. முதல்ல கடுகு சேர்ப்போம். கடுகு வடிக்க துவங்கிட்டது. இப்போ உளுந்தை சேர்ப்போம். உளுந்து பொன்னிறமாகி வர கறிவேப்பிலையை சேர்ப்போம். இப்போ கறிவேப்பிலையை சேர்ப்போம். இப்போ இதை தக்காளி சட்னியோடு சேர்ப்போம். தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டுது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.